ஸோ அவங்களுக்கு வந்து தாமஸ் ப்ரௌன் ஒரு இங்கிலீஷ் ஃபிசிஷியன் அண்ட் ரைட்டர். தாமஸ் ப்ரௌன் அப்படின்னு சொன்னால் சில முக்கியமான ஒர்க்கு. நம்பர் ஒன் வந்து அவர் ஒரு ஃபிசிஷியன் அப்படின்னால ரிலீஜியன் ஆஃப் அ ஃபிசிஷியன், ஒரு ஃபிசிஷியனோட ரிலீஜன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஜியோ மெடிசி, டைட்டிலோட மீனிங் அதுதான். ரிலீஜியோ மெடிசி அப்படின்னா த ரிலீஜியன் ஆஃப் அ ஃபிசிஷியன், அதுதான் டைட்டில். சரியா, அடுத்தது இதுதான் வந்து அவரோட முக்கியமான ஒர்க்கு. உங்களுக்கு கேள்வி இல்லைன்னா வரும், ஹைட்ரியோடாஃபியா, HYDRIO டாஃபியா, TAPHIA, ஹைட்ரியோடாஃபியா, அதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நம்பர் ஒன், ஹைட்ரியோடாஃபியா எழுதுனது வந்து யாரு நம்மளுக்கு முதல்ல தெரியணும், தாமஸ் ப்ரௌன். அதுக்கப்புறம் என்ன சப்டைட்டில் அப்படின்னு சொன்னால் urn burial ஆர் அ டிஸ்கோர்ஸ் ஆஃப் த செப்பல்கரல் urn லேட்லி ஃபவுண்ட் இன் நார்ஃபோக். அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நார்ஃபோக் அப்படிங்கிற ஊர் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா. ஒரு பெரிய ஃபேமஸ் பேலட்ல வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு எஸ்ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்ஃபோக் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். என்ன எஸ்ஏப்பா, சார்ல்ஸ் ஸ்லாம் அவரோட எஸ்ஏல பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வந்து வரும் இல்லையா. ஸோ அந்த ஊரை பற்றி தான். அவர் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நார்ஃபோக்கில் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரில் வந்து ட்ரீம் சில்ட்ரன் வந்து இது வரும். ஸோ அப்போது அந்த நார்ஃபோக் அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த முதுமக்கள் தாழி இதுதான் இல்லையா, நம்ம ஊரில் சொல்கிறோம் இல்லையா, முதுமக்கள் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த தாழியில் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் புதைச்சிருவாங்க. அப்போ அதே போல் urn அந்த முதுமக்கள் தாழி வந்து அதிகமாக கிடைக்குது. அப்போ தாமஸ் ப்ரௌன் வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டவர், அவர் வந்து அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறாரு, ஹைட்ரியோடாஃபியா urn burial ஆர் த டிஸ்கோர்ஸ் ஆஃப் த செப்பல்கரல் urn, அதாவது புதைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த urn லேட்லி ஃபவுண்ட் இன் நார்ஃபோக். அது அப்போ உங்களுக்கு கேள்வி என்ன வரும் அப்படின்னு சொன்னால், நம்பர் ஒன் கேள்வி வந்து ஹைட்ரியோடாஃபியா அதோட அது எதை பற்றி அப்படின்னு கேட்பாங்க, urn burial பற்றி. அது யார் எழுதுனா, தாமஸ் ப்ரௌன். அதுக்கப்புறம் அதோட கம்பேனியன் ஒன்று எழுதுறாரு 1658 டிப்ஸ் டிஷ், அதே போல தீம் கொண்ட ஒரு கம்பேனியன் அதுக்கு எழுதுறாரு, அது வந்து த கார்டன் ஆஃப் சைரஸ். கார்டன் ஆஃப் சைரஸ் வந்து எதை பற்றின்னு கேள்வி கேட்பாங்க. இது வந்து எதை பற்றி அப்படின்னு சொன்னால் குவின்சன்சிக்கல் அப்படிங்கிற ஒரு ஷேப்பை பற்றி. இவர் என்ன பண்ணுறாரு, தாமஸ் ப்ரௌன் ஒரு ஃபிசிஷியன் அப்படிங்கிறதுனால கடவுள் வந்து ஒரு ஷேப்பை வந்து நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் வந்து எல்லா இடத்துலையும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறார். அதை வந்து ஒரு லசான்ச் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அந்த ஷேப்பு. அப்போ இந்த கார்டன் ஆஃப் சைரஸ்ல வந்து அவர் என்ன சொல்றாரு, இதை உங்களுக்கு அந்த ஃபுல் டைட்டில் அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதே போல ஒரு எக்ஸ் வடிவம், அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் என்ன, அப்போ இந்த டைட்டில் வந்து ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலையை பற்றி இந்த ஒர்க்கு. இப்போ முன்னாடி ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோடாஃபியா வந்து urn burial பற்றி, முதுமக்கள் தாழியை பற்றி. இந்த ஒர்க்கு த கார்டன் ஆஃப் சைரஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக வந்து பிளான்ட், அதாவது கார்டனிங், ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலை. அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தோட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்படி தான் வைப்பாங்க. ஒரு மரம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் வடிவில் வந்து நடுவாங்க. அப்போ அந்த எக்ஸ் வடிவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு முனையில் ஒரு ரெண்டு மரம், நடுவில் ஒரு மரம், இந்த பக்கம் ரெண்டு மரம், ஒவ்வொரு சைடில் பார்க்கறதுக்கு எக்ஸ் வடிவில் இருக்கும், அஞ்சு இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த வடிவம் வந்து கடவுள் தன்னோட படைப்பில் வந்து பல இடத்துல வச்சிருக்கிறாரு, அது வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் இந்த புத்தகம். அப்போ இதில் வந்து கேள்வி என்ன வரும், ஒன்று கார்டன் ஆஃப் சைரஸ் யார் எழுதுனான்னு கேட்பாங்க. அப்போ இந்த ஒர்க்கில் வந்து அவர் எதை பற்றி படிக்கிறார், அப்போ இதோட சப்டைட்டில் பாருங்கள், த குவின் சென்சிக்கல் லொசான்ச். அந்த லொசான்ச் அப்படிங்கிறது குவின் அப்படின்னா அஞ்சு பக்கம் கொண்ட, ஆர் நெட்ஒர்க் பிளான்டேஷன், இதான் அந்த நெட்ஒர்க். இதே போல தான் வந்து தோட்டத்தை வந்து நடுவாங்க. ஏன் இந்த ஷேப்பில் வந்து தோட்டத்தை நடுறாங்க அப்படின்னு சொன்னால், மரங்களை நடுறாங்கன்னு சொன்னால், நாளைக்கு சூறாவளியே வந்தாலும் இதுக்குள்ளே கூட இப்படி காற்று போகும், மரங்கள் வந்து அவ்வளோ சேதமாகாது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. So plantations of the ancients naturally, artificially, mystically considered. இயற்கையாக இருக்கிறது இல்லை செயற்கையாக தோட்டக்கலை எல்லாத்துலேயும் வந்து இது மாதிரி ஒரு வடிவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்சிடர் பண்ணுறார். அப்போ உங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்கணும்னா இதான் கேள்வி கேட்பாங்க. இந்த ஒர்க்கில் வந்து தாமஸ் ப்ரௌனோட ஒர்க்கில் த குவின்சக்ஸ் QUINCUNX அதான் அந்த வடிவம், அஞ்சு அந்த புள்ளி புள்ளியாக இருக்கும் அந்த அஞ்சு வடிவம், இது வந்து லொசான்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல தான் தோட்டங்கள் இருக்கும், இந்த நீங்கள் பார்க்குற ஷேப் ஒரு பார்த்தீங்கன்னா அது ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இதை வந்து அப்போ நீங்கள் இதை வந்து அப்போ அஞ்சு அப்படிங்கிற நம்பரை பற்றியும் படிக்கிறாரு, எக்ஸ் அப்படிங்கிற வடிவத்தை பற்றியும் படிக்கிறாரு, இல்லை நெட்ஒர்க் பேட்டர்ன் இப்படி நீங்கள் பார்க்குறது. அவர் என்ன படிக்கிறாருன்னு சொன்னால் இதெல்லாம் படிக்கிறாரு, நம்பர் ஐந்து இல்லைனா எக்ஸ் அப்படிங்கிற வடிவம், இல்லைனா இந்த நெட்ஒர்க் மரங்கள் எப்படி நடுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டெக்னிக்கலாக வந்து குவின்சக்ஸ் இல்லைனா லொசான்ச். இதை பற்றி தான் அவர் வந்து கார்டன் ஆஃப் சைரஸில் படிக்கிறார்.